हर हर शंकर जय जय शंकर शिव शिव शंकर शिव शिव शंकर हर हर शंकर जय जय शंकर शिव शिव शंकर शिव शिव शंकर தென்னாடுடைய பெரியவா போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி சர்வஜ்ஞா சர்வவியாபி பெரியவா சரணம் மாயப்பிறப்பருக்கும் மகாபெரியவா அடி போற்றி. நமஸ்காரம். காஞ்சி மகாபெரிவாளோட திருத்தொண்டர்களில் கல்கி சதாசிவம் அவர்களை பற்றி பார்த்துன்னு வரோம். பெரியவா இவரை பற்றி சொன்னால் எப்படியெல்லாம் இவர் பெரியவாள்கிட்ட பக்தி பண்ணிட்டு இவரும் இவரோட துணைவியார் எம்எஸ் சுப்பலக்ஷ்மி அம்மாவும் பரம பக்தாளாக இருந்து நிறையா தர்ம கைங்கரியம் பண்ணியிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். யார் எப்படி இருந்தாலும் பெரியவா மட்டும் தன்னோட அந்த தர்ம நெறியிலேருந்து ஆச்சார அனுஷ்டானத்திலேருந்து துளிக்கூட விட்டு கொடுக்கலை, யாருக்காகவும் விட்டு கொடுக்கலை, காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலை. அதுதான் பெரியவாளோட சிறப்பு. பெரியவா பெரியவா பெரியவான்னு உலகமே அத்தனை பேரும் கொண்டாடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு சூழ்நிலையிலையும் யாருக்காகவும் தன்னோட அந்த உறுதியான நம்பிக்கையிலேருந்து அவர் விட்டு கொடுக்கவே இல்லை. சாஸ்திரம் என்ன சொல்லித்தோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் அந்த தர்மத்தை அப்படி ஒரு உறுதியோடு கடைபிடிச்சின்னு வந்தால் அதுதான் பெரியவா சிறப்பு. அப்படி இருக்கிறதுக்கு சாட்சியாக ஒரு நிகழ்ச்சி சதாசிவ மாமாக்கே ஏற்பட்டது. இதை ராகணபதி அண்ணா அவர்கள் ரொம்ப அழகாக வர்ணிச்சிருக்கார். பெரியவா பூஜை பண்ணிவிட்டு எல்லாருக்கும் தீர்த்த பிரசாதம் கொடுப்பா. ஒரு தரம் இவாள்லாம் போயிருக்கா, சதாசிவ அம்மா, எம்எஸ் அம்மா, ராகணபதி எல்லாரும் பெரியவாளுக்கு தரிசனத்துக்கு போயிருக்கா. அப்போ தீர்த்தம் வாங்கிக்கிறதுக்கு எல்லாரும் வரிசையாக கியூவில் நிற்கிறா. ஒவ்வொருத்தருக்காக பெரியவா கொடுத்துட்டே வரா. அப்படி வரத்தே பின்னால் நின்னுடுக்கிற ராகணபதிக்கு ஒரு சந்தேகம், ஒரு ஆச்சரியமாக ஒரு எதிர்நோக்கின்னு ஒன்று இருக்கு. என்ன அப்படின்னா, பெரியவா பொதுவாக வெளிநாட்டுக்கு போனவா, இவாளுக்கெல்லாம் தீர்த்தம் தரதில்லை அப்படின்னு ஒரு சம்பிரதாயம் வச்சுருந்தான். அதுக்கு காரணம் முன்னாலேயே ஏன் வெளிநாட்டுக்கு போகிறது, அதனால என்ன சாதக பாதகம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கு. அதுக்கு பரிகாரம் உண்டா எல்லாத்தையும் டாக்டர் கல்யாணராமனோட விஷயத்தை பார்க்கறதே பார்த்துருக்கோம். பெரியவா எதுக்காக இதெல்லாம் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சா அப்படின்னா, நமக்கு இருக்கிற இந்த ஆர்வம்லாம் குறையணும். ஏன்னா நம்ம ஒரு பிரமை, இது எல்லாமே ஒரு பிரமை, மாய தான். இந்த மாயையை பிரமையை போக்குறதுக்கு தான் குருவே வழிய, இந்த மாயையும் பிரமையும் நன்னா உரம் போட்டு வளர்க்குறதுக்கு குரு இல்லை. இந்த உலகம் நம்மளை சுற்றி இருக்கிறவாள்லாம் அத்தனை பேரும் இதைத்தான் நமக்கு போதிப்பா, இதைத்தான் வளர்ப்பா. அங்கே போக வேண்டாமா, இங்கே போய வேண்டாமா, நாலு இடத்துக்கு போக வேண்டாமா, அதை பார்க்க வேண்டாமா, அப்படி சம்பாதிக்க வேண்டாமா, இப்படி பண்ண இப்படி சொல்கிறதுக்கு தான் நமக்கு மனுஷாக இருப்பா. அதுவும் நமக்கு இனிமையாகவும் இருக்கும், காதுக்கு ரொம்ப ஹிதமாக இருக்கும். ஆமாம் ஆமாம், ரொம்ப இவாழலாம் தான் நமக்கு வெல்விஷர் அப்படின்லாம் தோணும். ஆனால் இது எல்லாத்துக்கும் மேலே ஜென்மா கடத்துகிற ஆத்மக்ஷேமத்துக்கு இதெல்லாம் பெரிய ஒரு ஹானின்னு யாருக்கு தெரியும்ல, முக்காலமும் உணர்ந்த ஞானியான குருநாதருக்கு தான் தெரியும். அதனால் நமக்கு இப்படி இந்த லௌகீகத்தில் ஆளாக பறந்துன்னு மனசுன்னா அப்படி தான் பறக்க தான் பறக்கும். அதுக்கு தேனி போட 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 இன்னும் ஜாஸ்தி தான் பறக்கும், அது அடங்க போகிறதில்ல. அதனால் அதை ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். காப்பி குடிக்காத, இனிமேல் அதை பண்ணாத, இதை பண்ணாத, இங்கே போகாத, அங்கே போகாத, இப்படி ட்ரெஸ் பண்ணிக்கோ, அப்படி ட்ரெஸ் பண்ணிக்கோ. நாம் கேட்கலாம், என்ன பஞ்சகஜம் கட்டியிருந்தா தானா, குடுமி வச்சுருந்தா தானா, வடிசாறு கட்டியிருந்தா தானா, இதெல்லாம் வெளிவேஷம் தானே, இதெல்லாம் வெளிக்கு தானே. அதனால் இதெல்லாம் இல்லைன்னா என்ன, உள்ளுக்குள்ளே மனசு சுத்தமாக இருந்தால் போகும், அதில் நமக்கு பக்தி ஸ்ரத்தையோடு இருந்தால் போகும் அப்படிங்கிறது தான் இது பொதுவாகவே. அதுவும் இந்த காலத்துக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இந்த சித்தாந்தம் தான். இதை சொல்கிறதுக்கும் பரபேர்
அதுக்கும் தான் நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறதுனால கூட்டம் கூட்டமாக சரி சரியாக போவோம். ஆனால் அப்பேற்பட்ட ஒரு உலகத்தில் அப்படி பிரவாகமாக கழிப்பிரவாகம் மாயையில் மயங்கி எல்லாரும் போயின்னு இருக்கிற இடத்துல ஒரு எதிர்நீச்சல் போடுறாப்பில் இந்த தர்மங்களெல்லாம் எடுத்து எடுத்து சொல்லி இது வெறும் வெளி வேஷம் மட்டும் இல்லை, இது உள்ளுக்குள்ளே நமக்கு அந்த சித்தசுத்தி ஏற்படுறதுக்கு இதெல்லாம் ஒரு கருவியாகவும் இருக்குது. அப்படி இல்லைன்னா ரிஷிகள்லாம் இதெல்லாம் சொல்லியிருக்கவே மாட்டான். ரிஷிகளுக்கு தெரியாதா இது இந்த உடம்பே அனித்தியம்தான், இதில் என்ன நம்ம பண்ணினாலும் அதுவும் அதை விட அனித்தியம்தான், அதனால் இதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறது இந்த பக்குவம் வேதாந்த ஞானம் ரிஷிகளுக்கு இல்லாத இருக்குமா? அப்படி இருந்தும் அவள் சொல்லியிருக்கான்னா இதுலேருந்து நாம் யோகிக்கலாம். ஓ, இது அனித்தியமாக இருக்கிற இந்த வெளிவேஷத்துலேருந்தும் உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு ஆத்மக்ஷேமத்துக்கு என்னமோ ஒரு காரணம் இருக்குது, அதுக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் அவள் வலியுறுத்தி சொல்லியிருக்கா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதில் பெரியவா ரொம்ப உறுதியாக இருந்தா, அதனால தான் அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணினா தங்கிட்ட வரவாளுக்கும் இதெல்லாம் சொல்லி கொடுத்தா. அதே இன்சிஸ்ட் பண்ணா அது நமக்கு ஒரு வள்ளுக்கட்டாயத்துக்காகவும் அட்லீஸ்ட் பெரியவாள்கிட்ட போகிறதையான அப்படி இருக்கணும், பெரியவாளை பார்க்குறதையான நம்ம அப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு. இப்போது வெளிவேஷம் அப்படின்னு ஒதுக்குறோம் அப்படின்னா போலீஸ் அப்படின்னா காவ காக்கணும், அவள் நாட்டில் தப்பு நடக்காது காவ காக்கணும், அதுக்கு என்ன காக்கி சட்டை போட்டு காவ காத்தா தான் சட்டம் ஒழுங்கு நிற்குமா, இல்லை வெள்ளை சட்டையை போட்டு வெள்ளை வேஷ்டியை கட்டின்னு வா பண்ணினா நடக்காதா? எதுக்கு யூனிஃபார்ம்? ஒன்றும் இல்லை, ஒரு குப்பை அழுறது கூட தான் யூனிஃபார்ம் வைக்கிறா. பஸ்ஸில் கண்டக்டராக இருந்தால் என்ன யூனிஃபார்ம் போட்டினா தான் டிக்கெட் கொடுக்கணுமா, வண்டி ஓட்ட முடியுமா? இப்படி ஒவ்வொன்றத்துக்கும் யூனிஃபார்மு அதுக்குன்னு என்னமோ ஒரு வெளிவேஷன்லாம் தானே வச்சுருக்கேன். இது அத்தனையுமே வெளிவேஷன் தானே. ஆனால் இந்த லௌகீகத்தில் இருக்கிற என்ன ஆஃபீஸ் போனோம்னா இனிமேல் பேண்ட் ஷர்ட்டை போட்டுண்டு அதை இனிமேல் இன் பண்ணிட்டு டையை கட்டின்ட்டு கோட்டை இப்படிலாம் பண்ணால் தானே? கருப்பு கோட்டை போட்டுண்டு கோர்ட்டில் ஆர்கியூ பண்ணால் தான் சட்டம் நிற்குமா? அந்த பாயிண்ட்லாம் நமக்கு ஞாபகம் வருமா? இல்லை வெள்ளைக்கோட்டை போட்டுண்டு இனிமேல் யூனிஃபார்ம்லாம் போட்டு அந்த கவன்லாம் போட்டுண்டு தான் நம்ம ஆப்ரேஷன் பண்ணினா வியாதி குணமாகுமா? எதுக்கு வச்சுருக்கா எல்லாம் இதெல்லாம் நான் வேறனே யோஜனை பண்ணுறோமோ? ஆனால் நமது மத சம்பந்தமான விஷயம் எந்த மதத்தில் தான் சொல்லலை? சீக்கிய மதம் அப்படின்னா அவன் இனிமேல் சவரவே பண்ணிக்கக்கூடாது, தாடியை வளர்த்துக்கணும், தலையில் முண்டாசை கட்டிக்கணும். இஸ்லாமிய மதம்னா அதுக்கு ஒன்று, ஒவ்வொரு மதத்துக்கும் அவாவா ஏதோ ஒரு சொல்லியிருக்காளே. எல்லா மதத்தை சேர்ந்தவாளும் ஏதோ ஒரு பெரிய நல்ல ஸ்திதியில் இருந்து ஒரு மகான்களாக தான் இருந்து இதெல்லாம் சொல்லியிருக்கா அப்படின்னா இதுலேருந்தே தெரியுது இது வெளிவேஷத்துக்கும் ஏதோ உள்ளுக்குள்ளே நமக்கு நன்மை பண்ணுறதுக்கு ஏதோ இருக்குது அப்படின்னு. நம்ம பண்ணிக்கிறதுக்கு சௌரியப்படலைங்கிறதுக்காக அதை குறை சொல்லக்கூடாது, அதை அலட்சியப்படுத்தக்கூடாது. இது அவசியம், பண்ணித்தான் ஆகணும். அதனால தான் பெரியவா அதை உறுதியாக சொன்னான். அப்படி இருக்கிறதுனால அதை பெரியவா ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தா இல்லையா, இப்படி வெளிநாட்டு போனவர்களுக்கெல்லாம் தீர்த்தம் தான் கொடுக்கறது இல்லை. அப்போவானு நமக்கு இந்த வெளிநாட்டுக்கு போகணும் போகணும்னு இந்த ஆளாக பிறக்கிற ஆசை குறையட்டுமே, அட்லீஸ்ட் பெரியவா கையால் சந்திரமுனீஸ்வரர் தீர்த்தம் வாங்கிக்கணுங்கிறதுக்காக நம்ம மனசை ஒரு கண்ட்ரோலில் வச்சுக்கலாமே, எவ்வளவு பெரிய லாபம் கிடைச்சிடுமா? எப்பேற்பட்ட கை, எப்பேற்பட்ட சாட்சாத் பரமேஸ்வரனோட கை, அந்த கையால் கைலாசத்திலேருந்து கொண்டு வந்து ஆதிசங்கர பகவத்பாதால் கொண்டு வந்து அந்த சந்திரமொழீஸ்வருக்கு தீர்த்தத்தை விட்டு அபிஷேகம் பண்ணி அந்த சந்திரமொழீஸ்வர கைலாசத்திலேருந்து வந்து அந்த சந்திரமொழீஸ்வர திருமேனியில் பட்ட அந்த தீர்த்தம் நாள் முழுக்கலும் ஆயுசு முழுக்கலும் பூஜை பூஜை பூஜைன்னு அப்படி ஊறின அந்த பெரியவா கையால் நமக்கு ஒரு உதிரணி தீர்த்தம் கிடைக்கிறது அப்படின்னா இதுக்கு ஈடாக எதை சொல்ல முடியும் உலகத்தில்? கோடி கோடியாக டாலரை சொல்லலாமா? எதானு ஈடாகுமா இதுக்கெல்லாம்? அதை நாம் கவனிக்கணும். அப்படி இருக்கிற அந்த பிரசாதம் அவள் கையால் கிடைக்கும் அப்படின்னா அதுக்காக இதெல்லாம் நம்ம விட்டு கொடுக்கலாம்னா எவ்வளவு பெருமை. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு இதை விட்டு கொடுக்கறதுக்கு விட்டு கொடுத்துட்றோம், மற்றதெல்லாம் நம்மளால விட முடியல அப்படின்னா இதுதான் கலியோட கொடும்பு பழுக்கு. இதுக்கு பேர் தான் அக்ஞானம். அப்படி ஒரு அக்ஞான இருட்டில்ன்னா மாட்டின்னு இருக்கும், அதை விட்டு வெளியில் வர முடியாது. அப்படி அதுலேருந்து அந்த மாயையிலேருந்து வெளியில் வந்து அந்த பிரமையிலேருந்து வெளியில் வந்து நமக்கு ஒரு தெளிவு ஏற்பட்டு நமக்கு ஒரு உறுதி மனசில் ஏற்படணும், ஞான வைராக்கியம் ஏற்படணும் அப்படின்னா
அதுக்கு பெரியவா மாதிரி குருவை போய் சரணடைஞ்சால் தான் முடியும். அதுக்காக தான் அவன் நமக்கு இப்படி இல்லாம் ஒரு கட்டுப்பாடை விதிச்சா. அப்படி தீர்த்தம் கொடுக்கறது இல்லை அப்படின்னு வச்சுருந்தா, இது இத்தனையும் நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நிறையா பேருக்கு சந்தேகம் வரும், என்ன சார் இதெல்லாம் போய் இந்த காலத்தில் சொல்லிட்டு இதெல்லாம் தேவையா, இல்லை மன சுத்தமாக இருந்தால் போகிறாதா, இப்படி இருந்தால் போகிறாதா, இதெல்லாம் வழிக்கு தானே அப்படின்னு. என்ன பண்ணுறது, இந்த வழியான அனித்த உடம்பு தானே, இதில் சம்பாதிக்கிறதெல்லாம் மட்டும் சாஸ்வதமாக நிற்க போகிறதா, இதில் நாம் பண்ணுற மற்ற லௌகீகமாக பண்ணுற சாதனையெல்லாம் மட்டும் வெளியில் நின்றுட போகிறதா, அதெல்லாம் சாஸ்வதமாக எல்லாமும் இப்போ அனித்தியம் தானே, இந்த அனித்த உடம்பு தானே வச்சுட்டு இதெல்லாம் லௌகீகத்தில் இத்தனை சாதிக்கணும்னு ஆசைப்பட்றோம். அப்போ அதே உடம்பை வச்சுன்னு அதே அனித்தியத்தை வச்சுன்னு தானே ஆன்மீகத்துக்கும் சாதிக்க முடியும். அதைத்தானே ரிஷிகள்லாம் சாஸ்திரமாக சொல்லியிருக்கா, அதைத்தானே பெரியவா மாதிரி மகான்கள்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கா, நடத்தி காமிச்சிருக்கா. அதனால் இந்த தீர்த்தம் கொடுக்குற நியமம் இருக்கு இல்லையா, ஆனால் சதாசிவமாய் வாடோ வெளிநாடு போயிட்டு வந்தவர். இப்போது ராகணபதி அண்ணாவுக்கு பின்னால் இருக்கிறவருக்கு ஒரு சந்தேகம், ஒவ்வொருத்தருக்காக கொடுத்துன்னு வரா, அடுத்தது இனிமேல் இன்னும் ரெண்டு பேர் இருக்கா, ஒருத்தர் இருக்கா, அடுத்தது சதாசிவ மாமா வரப்போகிறார், அவர் கையை நீட்டு போகிறார், பெரியவா கொடுக்கணும் அப்படின்னா பெரியவா இப்போ இவருக்கு எப்படி கொடுப்பா, தீர்த்தம் கொடுப்பா? பெரியவாளோட கொள்கையோ வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தவாளுக்கு தங்கையால் தீர்த்தம் கொடுக்கறது இல்லைன்னு, ஆனால் வந்தோ நிற்கிறார். ஒரு பெரிய பிரபலமான ஒரு பேர் வழி, நிறையா கைங்கரியம் பண்ணின்னு பக்தி பண்ணுறவர், அவர் வந்து இப்போ கையை நீட்டு போகிறார், பெரியவா எப்படி தீர்த்தம் கொடுக்க போகிறா அவருக்கு, தன்னோட கொள்கைக்கு மீறி போனால் போகிறது இவருக்கு ஒருத்தருக்கு ரிலாக்ஸேஷன் அப்படின்னு தண்ணியை கொடுக்க போகிறாளா அப்படின்னா இவருக்கு குறையிறது பார்த்துட்டு ஆர்வமாக பார்த்துட்டுருக்கார். அப்படி இருக்கிறதே சதாசிவ மாமா அந்த டேர்ன் வருது, இவர் போய் கையை நீட்டுற நீட்டுறதே பெரியவா என்ன பண்ணுறா, மட்டும் பேசுகிற எப்போ அந்த என்ன பண்ண எல்லாம் பேசிகிட்டே இருக்கா, பேசிகிட்டு இருக்காள் வழியே தீர்த்தத்தை உதிரணியில் எடுத்து சந்திரமேஸ்வர தீர்த்தத்தை கையில் எடுக்கலை, அவருக்கு ஊத்த போடல. உடனே என்ன பண்ணால் பக்கத்தில் இப்படி இவர்கிட்ட எல்லாம் க்ஷேமலாபெல்லாம் குசலம் விசாரிச்சுட்டுருக்கா, விசாரிச்சுட்டு பக்கத்தில் தட்டில் தேங்காய் பழம் எல்லாரும் அவாவாக கொண்டு வந்து இருக்கு, அதுலேருந்து இடது கையால் ஒரு தேங்காயை எடுத்தா தெரியவா எடுத்து அப்படி கீழே ஒரு தட்டு தட்டினா அது உடஞ்சு உடுத்தும், உடஞ்சா இப்படி கீழே தட்டினோம் அப்படின்னா அந்த தண்ணி அள்ளியெல்லாம் கீழே தானே கொட்டணும், ஆனால் வெடி வைக்க என்னென்னா பெரியவா அப்படி தட்டிவிட்டு ஒரு மொடி கீழே விழுந்தோடனே இன்னொரு மொடியை அப்படி தூக்கி இப்படி பிடிச்சா கப்பு மாதிரி பிடிச்சா அதில் இளநீர் இருக்கு, இளநீர் இருக்கு, அந்த இளநீரை இந்த கைக்கு மாற்றின்னா அந்த தேங்காய் முடியோட. உடனே சதாசிவம் மட்டும் சொல்கிறா, வந்து நீ கேள்விப்பட்டிருக்கியோ இந்த காலால் வாங்கி தலையால் கொடுக்கறது அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு, கேள்விப்பட்டிருக்கியோ அப்படின்னா, அதாவது எளிமைக்கு சொல்கிறது, அவள் காலாலையும் வாங்கிட்டா கூட தலையால் கொடுப்பாளாம், அப்படி ஒரு எளிமை, இப்படின்னு ஒரு சொல்கிற வழக்கம் உண்டு இல்லையோ அப்படின்னா, ஆமாம் இவர் அப்படி உண்டு அப்படின்னு. அதுக்கு உதாரணம் இந்த தேங்காய் தான் அப்படின்னு. ஏன்னா கொள்ளை கொழக்கடையில் தென்னை மரம்லாம் இருக்குது, அதுக்கு யாரான நம்ம இனிமேல் கரிசனமாக போய் நல்ல தண்ணியெல்லாம் விடுறமா, இல்லை அது நம்ம வீட்டில் கழுவி விடுற அத்தனை தண்ணியும் பின்னால் சாக்கடை வழியால் அங்கே போகிறது, அதெல்லாம் மரத்துக்கெல்லாம் பொறாப்பெல்லாம் பண்ணியிருப்பாள். இப்படி நம்ம வேண்டான்னு கழுவி நீரை தூக்கி அதை விட்டால் அது எங்கேருந்து வாங்கிக்கணும், வேர்லேருந்து வாங்கிக்கிறது. அப்படி நாம் கழுவி நீரையும் அதையும் இதையும் அது வேரில் ஊற்றினோம்னா அதை வாங்கிட்டு காலால் வாங்கிட்டு இது நமக்கு திருப்பி என்னத்தை கொடுக்கறதுன்னு, இப்படி பிரமாதமாக கல்கண்டு மாதிரி இளநீரை கொடுக்கறது. எங்கே கொடுக்கறது, மேலே மரத்தோட தலையில். அதனால் இந்த காலால் வாங்கிட்டு தலையால் கொடுக்கறது அப்படின்னு, காலால் சாதாரண சாமானை வாங்கிட்டா கூட தலையால் கொடுக்கறது உயர்ந்த பொருளை கொடுக்கறது அப்படின்னா எவ்வளோ ஒரு நல்ல குணமாக இருக்கணும், இது ஒரு நல்ல வழக்கழகு, அப்படி ஒரு ஆச்சரியம் இல்லையோ அப்படின்னா. இதை கேட்டோன்னே இந்த விளக்கத்தை கேட்டோன்னே அவர் அப்படியே பிரமிச்சு போய் நிற்கிறார், ஆமாம் ஆமாம் பெரியவா சொல்லப்படுது தான் இதெல்லாம் கவனிக்கிறாப்புல, தெரிகிறது நம்ம கவனத்துக்கே வருது அப்படின்னா. இப்படி இத்தனையும் சொல்லிவிட்டு இளநீரோட பெருமை தென்னமரத்தோட பெருமையெல்லாம் சொல்லிவிட்டு அந்த கையில் வச்சுட்டுருக்கா இல்லையா ஒரு பாதி முடியல இதில் மீந்த இளநீர், உடனே உனக்கு அப்போ ஏற்பட்ட தண்ணி ஸ்பெஷல் தண்ணி தரையும் பார் தீர்த்தம் உனக்கு மட்டும் அப்படின்ட்டு அந்த இளநீரை கையில் ஊற்றினான். அவர் அப்படியே உச்சி குளிந்து போயிட்டார். எல்லாருக்கும் இந்த தீர்த்தம் கொடுக்குறான்னா நமக்கு ஸ்பெஷல் தீர்த்தம், இத்தனை நேரம் வேறு பேசி கொடுத்தாளேன்னு அவர் பரம சந்தோஷத்தைப்பட்டு அந்தன்னு போயிட்டார். அதுக்கப்புறம் பின்னால் வர ராகணவதிக்கெல்லாம் இவ சந்திரமௌலீஸ்வர தீர்த்தத்தை கொடுக்குறா. இதை ராகணவதி என்ன சொல்கிற,
அப்பா இந்த கணவர் லேசுப்பட்டவர் இல்லை, எப்பேற்பட்ட சாமர்த்தியசாலி, எப்படி ஒரு சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறா. அவர் சொல்ற பாவ சதாசிவ் மாமா மகளி அவருக்கு தெரியல, அவர் என்னமோ நமக்கு பெரியவா எனக்கு ஸ்பெஷலாக கொடுத்தா ஸ்பெஷலாக கொடுத்தோன்னா அவர் பரம சந்தோஷத்தோடு போகிறார். ஆனால் பெரியவா அவருக்கு சந்திரமணீஸ்வர தீர்த்தத்தை கொடுக்க முடியாதுங்கிறதுக்காக, அது அவர் மனசில் பாவம் வருத்தப்படக்கூடாது தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, அவர் மனசு நோகாத இருக்கணுங்கிறதுக்காக இப்படி ஒரு ஸ்பெஷலாக கொடுத்துருக்காங்கன்னா இதான் பெரியவா. அதனால் யாராக இருக்கட்டும், தன்னோட கொள்கையிலேருந்தோ தன்னோட இந்த உறுதியான நிலைப்பாட்டிலேருந்தோ விட்டு கொடுத்ததே இல்லை, காம்ப்ரமைஸ் பண்ணிட்டதே இல்லை, மாறிட்டதே இல்லை. அப்போ ஏற்பட்ட விரிவாளன்னா நம்ம பக்தி பண்ணோம், நமக்கும் அந்த மாதிரின்னா ஒரு உறுதி வரும். அந்த தர்மத்திலையும் அந்த ஆச்சார அனுஷ்டானத்திலையும் அந்த கொள்கையில் பிடிப்புன்னா இருக்கணும், அப்படி ஒரு உறுதியாக இருக்கணும். அதை நாம் பெரியவாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவோம், பெரியவா நமக்கும் அது மாதிரிலாம் அனுகிரகம் பண்ணுவான்னு தெரியுது. அப்படி இருக்கிற அந்த சதாசிவ மாமாவுக்கு இன்னும் எப்படி இல்லாமல் பெரியவா அருள் பண்ணியிருக்கா, எவ்வளவு பறிஞ்சு அருள் பண்ணியிருக்காங்கிறதும் ஒரு சுவையான செய்தி, அதை தொடர்ந்து பார்க்குறோம்.